ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் பெகல்காம்க்கு போக போகிறோம். போகிற இடம் அத்தனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகுங்க, அவ்வளோ அழகு அழகு அழகு, அந்த மாதிரி ஒரு அழகு. எங்களுடைய இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் எங்களுக்கு பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இடம் அப்படின்னா பெகல்காம் தான். ஏன்னா போகிற வழியெல்லாம் அவ்வளோ இயற்கை, அந்த நதி, இதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்களும் இந்த பெகல்காம் அழகை ரசிங்க. போகிற வழி எல்லாம் ஒரு அழகு. இப்படிப்பட்ட அழகை இத்தனை வருஷமாக நம்மளாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சா, ஓ மை காட், கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் அழகை பார்த்துட்டு வரணும். இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் நான் ரொம்ப அதிகமாக நோட் பண்ணது, இங்கே வெஹிக்கிள் ஓட்டுறவங்க ஓட்டுற மெத்தட் கண்ணா அப்படின்னு ஓட்டுறாங்க. ச்சே, எப்படி தான் இங்கெல்லாம் டிரைவ் பண்ணுறாங்களோ. இந்த ட்ரிப்பில் ஷாப்பிங்னு வந்து ட்ரை ஃப்ரூட் கடைகளுக்கு நிறுத்துறாங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க, நான் எதுவும் பண்ணலை. நாம் விண்டோ ஷாப்பிங் தான். அங்கே கிடைச்ச ஓசியில் கொடுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக வெளியே வந்துட்டோம். இந்த ரூட் பூராவே பார்த்திங்கன்னா நிறைய செக் போஸ்ட்டு, அங்கங்கே நிறுத்தி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக மீட்டர்ஸ் தான், ரொம்ப கஷ்டங்க. இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்களை பார்க்க முடியுது. பச்சை பசே நிறுந்துச்சு. பின்பக்கம் அந்த மலை, விவசாய நிலம், அப்புறம் அந்த அழகு, தூரத்தில் தெரிஞ்ச அந்த பனிமலை, இதெல்லாம் பார்க்க கண் கூடி வேணுங்க. ஸ்ரீநகர் டு பெகல்காம் 95 கிலோமீட்டரு. ஆனால் எங்களுக்கு எந்த வித அலுப்புமே இல்லை, ஏன்னா சீனரிஸ் அவ்வளோ பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து நேரம் போனதே தெரியல. இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் நாங்கள் கவனித்தது பார்த்திங்கன்னா, ஸ்ரீநகரில் இருக்கிற அநேக கட்டடங்கள், 95% கட்டடங்கள் வந்து பூசப்படாமையே இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் டேக்ஸ் அங்கே ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியாக, அதனால் இவங்க யாருமே வந்து கட்டடத்தை முழுமை பெறலை அப்படின்னு காட்டுறதுக்காகவே பூசாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் கடைகள் தான் வருது. அதுவும் இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் அந்த க்ரீன் ஆப்பிளை வந்து ஜூஸ் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்பு 50 ரூபீஸ், சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிள் பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்கள் போய் ஒரு சின்ன விசிட் அடித்தோம். வாங்க, நீங்களும் ஆப்பிள் மரத்தை பாருங்கள். ஆனால் ஆப்பிள் இல்லை. This is natural apple juice. Green apple. Oh, try it, ma'am. Thank you. I'm going to show you and say, but... Apple garden, apple garden. Hey, here, come on. Thanks, man.
Apple. This is apple. Oh. Okay. Okay, okay. Apple totem. Apple maram. This is apple varapode. Green apple. இப்போ நம்ம ஆப்பிள் தோட தான் பார்த்துட்டு இருக்கோம். குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. ஆப்பிள். இந்த ஜூஸ்லாம் மேனுவலா தான் பண்றாங்க. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக்சியில் நம்ம பண்ணும்போது அந்த ஹீட்டில் வந்து பழத்தோட தன்மை மாறணுவாங்க இல்லையா. ஆனால் இவங்க மேனுவலாக பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பர் ஆப்பிள். இப்போ நம்ம பெகல்காம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். இந்த பக்கம் நதி ஓடுது பாருங்க. அப்படியே நதியை பார்த்துட்டு ரோடை நேராக பார்க்கும்போது ஒரு சின்ன வளைவு திரும்பின உடனே தெரிகிற காட்சி இருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த மவுண்டனுடைய அழகாக பாருங்கள். ஓ மை காட், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை அவ்வளோ அழகு. ரிவர் ஆப்டி போவாங்களே அதெல்லாம் அங்கே இருந்து பாருங்க.
போறாங்க பாருங்க, போறாங்க பாருங்க, அதோ ரிவர் ஆப் போறாங்க. நதி போகிற பாதையிலே பாருங்கள், அந்த ஓரத்தில் அத்தனை வீடுகள் பா, அவ்வளோ சில்லஸ் இருக்கும். ஆனால் அவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிரேட்டில் நாம் இப்போ இந்த பெகல்காம் லேக்கு கிட்டே வந்துட்டோங்க. இங்கே வந்தாலும் இதே குதிரை சவாரி மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் வீடியோ கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேமராவெல்லாம் தூக்கி பேக் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் இருந்தோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள்
ரிட்டர்ன் ரூமுக்கு போய்கிட்டுருக்கோம். யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் இந்த பெகல்காமை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் கூட நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த பெகல்காமுக்கு திரும்ப வருவேன். பாய்.